ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் ஆன்னி ஃப்ரம் கடலை மிட்டாய் டிவி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு ப்ரஃப் ரோட்டில் இருக்க கிராமத்து நாட்டுக்கோழி மெஸ் ஐஸ்வர்யா ஹோட்டல் எதிர்புறத்தில் முத்துசாமி சந்து அந்த இடத்துல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி மெஸ்ஸை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே கிராமத்து நாட்டுக்கோழி மெஸ் இங்கே எப்படி இருக்குங்க? சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். சாப்பாடு சூப்பராக இருக்குது. நாங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சிக்கன், பச்சை மிளகா சிக்கன், நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நீங்கள் இப்போது என்ன ஐட்டம் வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்குது? நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கியிருக்கேங்கண்ணா, டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா, எல்லா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கண்ணா. ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்கண்ணா. இங்கே அடிக்கடி வந்து சாப்பிடுவோங்க நானுங்க, மறு வருவங்க. மீன் சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை, நீட்டாக இருக்குங்க. சர்வ் பண்ணுறது நீட்டாக இருக்குங்க, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. நான் 2 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். இப்போ இங்கே மீன் குழம்பெல்லாம் நல்லாயிருக்குங்க, நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி வெஜ், இன்றைக்கி வெஜ். ஆமாம். இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவங்க சர்வீஸ் பண்ணுறதும் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே, தேங்க்ஸ். இப்போ நம்ம காம்போவில் இறங்கியாச்சு. இந்த காம்போவில் நாட்டுக்கோழி பிரியாணியில் நம்ம இப்போ இறங்கியிருக்கோம். இது நாட்டுக்கோழி பிரியாணி, நல்ல பீஸ், நல்லா வெந்திருக்கு. நாட்டுக்கோழி, ஒரிஜினல் கோழி. நல்லா மசாலா நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. டேஸ்ட் பண்ணுறக்கோ அருமையாக இருக்கும். பிரியாணி சூப்பர். இப்போ அந்த பிரியாணியோடைய சின்னதாக மட்டன் கிரேவி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரியாணியோட மட்டனை வச்சு நாங்கள் சாப்பிட்லாம். மட்டன் கிரேவி இது சிக்கன் பிரியாணியோட அருமையாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ணா வணக்கங்க. நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி மெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி மெஸ்ஸில் நாட்டுக்கோழி கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி வறுவல் தான் ஸ்பெஷலு. அப்புறம் மற்றபடி சமையல் கிராமத்து முறையில் தான் நாங்கள் செய்கிறோம். மசாலா இது எல்லாமே வந்து நாங்களே தயார் பண்ணிக்குவோம். வீட்டுக்கு எப்படி தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி நாங்கள் தயார் பண்ணிக்குவோம். அதனால் வந்து ருசியும் சரி எல்லாமே தரமாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்ப திரும்ப வந்து சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழி அப்படின்னா இன்றைக்கி பண்ணையில் அங்கே இங்கெல்லாம் வேறு விதமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாட்டுக்கோழியெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்லைங்க. எங்கள் ஏரியாவில் கிராமத்துப்புறத்தில் இயற்கையாக சுதந்திரமாக காட்டுக்குள்ளே சுற்றி பச்சை புல்லெல்லாம் மேய்ஞ்சி இயற்கையாக வளர்கிற நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறோம். அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றவங்க வந்து
ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்ப 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 இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வரவங்க ஒரு வாட்டி வந்து சாப்பிடுவோம், இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி மீன் குழம்பு, மீன் குழம்பு அந்த கிராமத்து சைடில் எங்கள் வீட்டுக்காரி தான் வைப்பாங்க, அரைச்சி நல்லா நீட்டாக வைப்பாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தாவே, நீங்களே சாப்பிட்டு பார்த்தாவே தெரியும் அது அதனோடய டேஸ்ட் எப்படின்னு சொல்லி. அந்த கைப்பக்கம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி செய்கிறது எங்கள் வீட்டுக்காரி இன்னொரு ஆயா இருக்காங்க, நாங்கள் லேடிஸ் தான் செய்கிறாங்க. நான் வந்து பரிமாறுவேன், ஒத்தாசி அவங்களுக்கெல்லாம் ஒத்தாசியெல்லாம் செஞ்சிகிட்ருப்பேன். அப்புறம் லேடிஸ் செய்கிற வீட், அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்படி நாலு பேர் செஞ்சிகிட்ருந்தோம், அது இப்போது 40 பேர் 50 பேர் 60 பேர்னு அப்படி வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எண்ணெய் கூட மரச்சிக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம நண்பர் வந்து முதல்ல எங்கள் ஊர் இங்கே கேஎஸ்ஆர் காலேஜுக்கு பக்கத்தில் அங்கே தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சாப்பிட்டவர் எல்லாம் பார்த்துட்டு நானும் மரச்சக்கை எதாவது போட்டுக்கிறேன்னு சொல்லி அதையெல்லாம் காட்டினதான் அப்புறம் போய் பார்த்தேன். சிவகிரியிலேருந்து ஒரு நண்பர் நான் கொடுத்துட்ருக்காரு மரச்சக்கெண்ணெய், அதையெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக தரமாக கொடுப்பாரு. அதை யூஸ் பண்ணி எல்லாம் பொருளெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது நம்ம இன்னொரு பெசல என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அசைவத்தில் வந்து பெசல் காம்பவுண்ட் போட்டுக்கிறது. அது எப்படின்னா முழு சாப்பாடு, நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் வறுவல், மீன் வறுவல், இந்த மூணும் சேர்த்து கொடுத்து சாம்பார், ரசம், பொரியல், தயிர் எல்லாம், அதாவது சாப்பிட்டா ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்டா ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி புல் திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பெஷலில் இதை காம்போ கொடுத்துருக்குறோம். அதை ஒரு வாட்டிங்களை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா திருப்திகரமாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி சைவமும் அப்படி தான், சைவம் நம்ம கடையில் அதாவது ஒரு சமாச்சாரத்தை பண்ணோம்னா ஒரு தெளிவாக, அதாவது நல்ல தரமாக ஒரு உணவு அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமே வந்து உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. உணவு சரியில்லைன்னா ஒரு மனிதன் நலமாக இருந்தால் தான் வளமாக வாழ முடியும். அதனால் உணவு அப்படிங்கிற சமாச்சாரத்தில் நான் என்றைக்குமே நான் சாப்பிட்றதும் சரி, நான் எங்கே போய் வெளியில் போய் சாப்பிட்டாலும் சரி நல்லா விசாரி தரமான ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். அதேமாதிரி தரமாக நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுப்பேன். அந்த ஒரு லாப நோக்கத்தோடு செய்கிறது அப்படிங்கிறத விட தரம் அப்படிங்கிறத முதலிடம், லாபம் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் தான். அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி சைவத்தில் டெய்லி ஒரு மொச்ச குழம்பு, அதை இன்றைக்கி பாருங்கள் மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கிறோம், டெய்லி ஒரு பயிர் குழம்பு வைப்போம், டெய்லி ஒரு கீரை, டெய்லி ஒரு காய்கறி, டெய்லி ஒரு துவையல், இந்த மாதிரி ஒரு ரெகுலராக வந்து சாப்பிட்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபில் நிறையா பேர் வந்துருக்காங்க. சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் ஒரு அந்த ஆரோக்கியனோட திருப்தி தெரியுதுனால அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்கிறாங்க, மாட்டி வந்து சாப்பிட்றாங்க, நல்லா திருப்திகரமாக போயிட்டுருக்கு. கடை வச்சு இப்போ 2 வருஷமாச்சு, 2 வருஷத்தில் நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கு. நன்றி.